Hello friends, welcome to Jeevanya's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பேபிகார்ன் மஞ்சூரியன் ரொம்ப அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்காக இன்றைக்கி நான் ஒரு பேக்கெட் பேபிகார்ன் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பாருங்கள், ஒவ்வொரு பீஸையும் இந்த மாதிரி ரெண்டாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி 1 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை முழுசாக வேக வைக்கும்போது நமக்கு ரொம்ப டைம் ஆகும். இந்த மாதிரி கட் பண்ணி வேக வைக்கும்போது நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதனால் கட் பண்ணிவிட்டு அப்புறமா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேபிகார்ன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் அப்படியே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட விருப்பம்தான். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 5 to 7 minutes நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 7 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போது அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அப்படியே ஆற விட்டுருவோம். நல்லா ஆறினதுக்கு பிறகு இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். கூடவே 3 tablespoons அளவுக்கு மைதா மாவு, 3 tablespoons அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக இது கூட 2 teaspoons அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கூடவே 2 teaspoons அளவுக்கு நான் காஷ்மீர் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் எடுக்கிறதா இருந்தால் 1.5 spoons ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 spoon அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க, அப்படியே ட்ரையாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 4 tablespoons அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய மாவு மசாலா எல்லாம் பேபிகார்னில் நல்லா கோட்டாகி வரணும். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேபிகார்ன் எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக எண்ணெயில் போட்டுக்கலாங்க. பேபிகார்ன் நம்ம ஏற்கனவே வேக வச்சிட்டோம், அதனால் திரும்ப வேக வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகி வந்தால் போதும். எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா வெந்து நமக்கு செவந்து வரணுங்க. நம்ம காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது நல்லா கலர்ஃபுல்லாக வரும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரியே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மீதி பேபிகார்ன் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. பேபிகார்ன் எல்லாத்தையும் பொரிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் 2 tablespoons அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 2 teaspoons அளவுக்கு இஞ்சியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். 2 teaspoons பொடியை நறுக்கின பூண்டு, 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இஞ்சி பூண்டில் கொஞ்சம் கூட பச்சை வாசனை இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இது கூட நான் 1 medium size வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நான் 1 medium size கேப்சிகத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில். அதையும் சேர்த்து 3 to 4 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் கேப்சிகம் நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போ இது கூட கேப்சிகத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 teaspoon அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து திரும்பவும் இதை ஒரு 30 seconds நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது ஒரு சின்ன கிணத்துல 1 teaspoon அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கலாம். பேஸ்ட் மாதிரி இல்லைங்க, நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. நார்மல் தண்ணி மாதிரியே இருக்கணும். இப்போது கேப்சிகம் வெந்துருச்சு. இதில் 1 tablespoon அளவுக்கு சோயா சாஸ், 2 tablespoons அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 1 tablespoon அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு தூரம் நல்லா கலந்து விட்டுடலாம். 20 to 30 seconds நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கார்ன்ஃப்ளவர் வாட்டரையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு தூரம் நல்லா கலந்து விடுவோம். இது கலக்கும்போது என்னாகும்னா நமக்கு திக்கான கிரேவி மாதிரி வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேபிகார்ன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1-2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க.
நம்ம அந்த சாஸ் மசாலா எல்லாமே பேபி கார்னில் எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகி வரணும். அந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேபி கார்னோட எல்லா பக்கமும் மசாலா நல்லா கோட் ஆகி சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே சுவையான பேபி கார்ன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சுவையாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜீவனியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.